ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற தலைவர் 169 படத்துக்கான டைட்டிலை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேத்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல 11 மணிக்கு ஸ்டார் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையடுத்து இன்னைக்கு 11 மணிக்கு ரஜினி அவர்கள் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஸோ அந்த வெயிட்டிங்லாம் இப்போ பதில் சொல்ற வகையில தலைவர் 169 படத்துக்கான டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தலைவர் 169 படத்துக்கான டைட்டில் ஜெயிலர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரஜினி அவர்களோட நடிப்புல நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிறது தான் தலைவர் 169. படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே தலைவர் 169 தலைவர் 169 சொல்லி படத்துக்கு என்னதான்ப்பா பேர் வைக்க போறீங்க அப்படின்னு பயங்கரமான ஹைக்கை கிளப்பிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நெல்சன் திலீப் குமார் ஏகப்பட்ட டைட்டிலை சூஸ் பண்ணாரு, அதை எல்லாத்தையுமே ரஜினி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த நிலையில தான் இப்போ படத்துக்கு டைட்டில் ஜெயிலர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ரஜினி அவர்களோட நடிப்புல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற மூவி தான் ஜெயிலர். அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க இந்த டைட்டில் போஸ்டர்ல ஒரு கத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த கத்தி ரத்த கரையோட இருக்கு. படத்தோட டைட்டிலுக்கும் இந்த கத்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிலர் அப்படின்னு டைட்டில வச்சுட்டு இது பின்னாடி ஒரு கன்னோ இல்ல லத்தியோ போட்டிருந்தா கண்டிப்பா ஜெயில இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா தான் ரஜினி அவர்கள் வருவாரு அப்படின்னு கெஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஜெயிலர்னு போட்டுட்டு கத்தி கொடுத்துருக்காங்களே, இவர் என்ன மாதிரி ஜெயிலரா இருப்பாரு அப்படின்னு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டைட்டில்லையே ஜெயிலர் அப்படின்ற இந்த ஒரு நேமுக்கு ஏத்த மாதிரிதான் ரஜினி அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த ஜெயிலர் போஸ்டரை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் ஜெயிலர் அப்படின்ற இந்த டைட்டிலை தலைவர் 169 படத்துக்கு வச்சிருக்காங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெல்சன் திலீப் குமாரோட இந்த ஜெயிலர் மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஐ தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.